வெள்ளியங்கிரி மலை பயணம் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். மறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டம். கோயம்புத்தூர்கார பொள்ளாச்சிக்காரனுக்கு வெள்ளியங்கிரி மலை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா எப்படி பிடிச்சி வாங்கிட்டோம். இதுக்கு பின்னாடி ஒரு சில வரலாறுலாம் இருக்குது, அதெல்லாம் போகும்போது நான் சொல்கிறேன். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:13 ஆச்சு. அப்படியே மலை ஏற போகிறோம். பொதுவாக கைலாயம் அப்படின்னா சிவன் அமர்ந்த மலைகள், ஈசன் அமர்ந்த மலைகள் தான் கைலாயம்னு சொல்லுவாங்க. 3 மாதம் தஞ்சம் பூந்திருக்காரு. ஏறி இறங்குற வரைக்கும் தண்ணியே கிடைக்காது, 2-3 பக்கம் தான் கிடைக்கும். முருகன் காட்சி தந்ததாகவும் ஒரு சில புராணங்கள் சொல்லியிருக்காங்க. 6வது மலை 7வது மலை எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இதுவும் ஒரு பாம்பட்டி சித்தல் போக தான் வேறு லெவலில் இருக்குங்க. வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் காசு வேணா நிறையா வந்துச்சுன்னா ஒரு தலக்கணம் வந்துடும். பார்வதியை திருமணம் செய்யாத சிவன் சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து மெதுவாக இறங்கி போய் தண்ணி பிடிங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5வது மலை ஸ்டார்டிங். மேபி இன்னைக்கு நைட் ஒரு 9 மணிக்கு சாமி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிவன் நிறைய கர்மங்களுக்கான பலன் எல்லாமே இதில் வந்து தீர்ந்துடும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் நிற்கும் போது ஒரு வைப்ரேஷன் வருங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை பயணம் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மார்ச் 8ஆம் தேதி. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நீங்கள் 20ஆம் தேதிக்கு மேலே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தெரியும் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கெல்லாம் நம்ம கோவாவில் இருந்தோம். பட் இந்த பயணத்தோட பிளாக் தான் இப்போ நான் எடிட் பண்ணி முடித்தேன். ஆக்சுவலாக அங்கே போயிட்டு நான் பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன். பட் அந்த அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அப்படியே மறந்து போயிட்டேங்க, அந்தளவுக்கு கூட்டம். ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அந்த மலையை பற்றி, மலையை பற்றின ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மலைக்கு உண்டான அதிசயங்கள் இருக்குது, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, வரலாறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மலை ஏறங்காட்டிக்கு நமக்கு என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். மலைக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்னெல்லாம் நம்ம சாப்பிட்ற கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து பார்க்கிங் போட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே மலைக்கு போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். எங்கேயும் நிறுத்தாமறதா சந்தோஷம் இல்லைடா, இதெல்லாம் வந்து நியாயமே இல்லைடா. கோயம்புத்தூர்கார பொள்ளாச்சிக்காரனுக்கு வெள்ளியங்கிரி மலை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா எப்படி, இதெல்லாம் ரெக்கார்ட் போடுவேன், எடுத்து போடுவேண்டா, எல்லா பக்கம் போடுவேண்டா. சார் சார் பார்க்கிங் எங்கேங்க சார் இருக்குது, எவ்வளோ தூரங்க சார்? ஏன்னா நடக்க முடியாதுங்க சார், கீழே வந்தால் தான் சார். பெரியவங்கிட்ட இருக்கிற உடம்பு சத்து எங்கிட்ட இல்லைங்க சார். பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கிங் போட்டோம். இப்போ நம்ம வெள்ளியங்கிரி மலை போக போகிறோம். அடிவாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்ரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா முருகனை தான் நம்மளை கூட்டிக்கொண்டே வர போகிறாரு. நீங்கள் அடுத்த டைம் வந்தீங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணிக்க, கான்டாக்ட் டீட்டெயில் காட்டுற பாருங்க. பொள்ளாச்சியில் வந்து மிஸ்டர் பொல்லாச்சியன் யூடியூப்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். காய்ஸ் 16 நம்பர் பார்க்கிங்கில் தான் நம்ம வண்டி நிறுத்திட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு 3.5 கிலோமீட்ரு. நம்ம அடிவாரம் போய் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம இறங்கிட்டோம் அடிவாரத்துக்கு முன்னாடி. இதான் பார்த்திங்கன்னா அடிவாரம். கைஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா பூண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. மேப்பில் நீங்கள் வெள்ளியங்கிரி ஹில்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். மேப்பில் பார்த்து வந்துக்கலாம். அப்படி பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி கேட்டு பூண்டியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிவாரத்துக்கே பஸ்ஸு கொண்டு விட்டுரும். இப்போ நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா மூங்கில் வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மூங்கில் பிச்சு வாங்கிட்டோம். இதுக்கு பின்னாடி ஒரு சில வரலாறுலாம் இருக்குது, அதெல்லாம் போகும்போது நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. இந்த வீடியோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவாவில் இருப்போம். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:13 ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே மலை ஏற போகிறோம். கைஸ் இந்த கூட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை ஏறக்காண்டி நின்றுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கூட்டத்தை நம்ம முன்னாடி பார்க்காம பின்னாடி இருந்து பார்த்தங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அன்னதானம் வாங்குறதுக்கு தான் நின்றுருக்காங்கன்னு நினச்சி நாங்கள் முன்னாடி போனால் அங்கே பூரா பார்த்தீங்கன்னா லைன் மலை ஏறதுக்கு தான் நின்றுருந்தாங்க. சரியான கூட்டங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம மலை ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகி போச்சு லைனில் நின்று. நம்ம அப்படியே அடிவாரத்தில் சாமி கும்பிட்டு காக்கும் கடவுள் எல்லாம் கும்பிட்டு நம்ம இப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். கைஸ் இந்த வெள்ளியங்கிரி மலை பார்த்தீங்க அப்படின்னா மேலே சுயம்பலிங்கமாக இருக்கிற சிவனத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 7 மலைகளுக்கும் 7 அதிசயங்கள் இருக்குது, 7 அற்புதங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மலைகளுக்கும் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ நம்ம உடம்புல என்ன மாதிரி ரியாக்டெல்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதில் இதுதான் மலை. இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெர்டிக்கலாக ஏறுங்க, ரொம்ப பெரிய பெரிய படிக்கட்டுகளாக இருக்கும். நம்ம அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏற முடியும். நம்ம நார்மல் பழனி மலை மாதிரிலாம் டக்கு டக்குலாம் ஏறிட முடியாது. ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமான ஒரு பயணமாக தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மொபைல்ஸில் ரீல்ஸை பார்த்து தயவு செஞ்சு ஏறணும் அப்படின்னு நினச்சி மட்டும் தயவு செஞ்சு ஏறிடாதீங்க. ஏன்னா உண்மையிலேயே ஏறினவங்ககிட்ட அந்த அனுபவத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏறுங்க. சும்மா பேருக்கெல்லாம் ஏறிடாதீங்க. ஏன்னா நான் இப்போ ஏறுறேன் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக இது எனக்கு 6வது டைம் சம்திங் நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பயணம் கடினமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு போகிறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. நான் அப்படி போனேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக ஒரு விளாகாக ரொம்ப முக்கியமான பிளேசஸ் மட்டும் நான் போடுறேன். ஆக்சுவலாக இந்த 7 மலைகளில் இந்த முதல் மலை பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே போகிறக்காண்டி ரொம்ப கடினமான பாதையாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பாதைக்கான தொடக்கமாக தான் இந்த முதல் மலையும் கருதப்படுறாங்க. ஆக்சுவலாக இந்த மலை ஏறும்போது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 7 சக்கராக்கள் இருக்கும். அந்த சக்கரால் முதல் சக்கரா குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி தான் நம்ம உடம்புல அடியில் இருக்குது. அந்த சக்தி வந்து இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நேராக ஒரு செவுறு தெரியுது இல்லையா, அந்த விநாயகர் கோயில் மாதிரி, அதுதான் பார்த்திங்கன்னா முதல் மலையோட எண்டு. அங்கே வந்து விநாயகர் இருப்பார். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம முதல் மலையை கடந்துடலாம். ஒவ்வொரு மலைகளுக்கும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா மெதுவாக ஏறவங்கனாலும் ஏற ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த பயணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் சம்திங் எடுத்துக்கிச்சு நம்ம ஏறதுக்கு. ஆக்சுவலாக அந்தளவுக்கு கூட்டம் அதிகம் மகா சிவராத்திரி அன்றைக்கி. சும்மானாலே சொல்ல தேவையில்லை, இப்போ மகா சிவராத்திரி அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு கூட்டம் அதிகம். ஆக்சுவலாக இதுதான் முதல் மலையோட முடிவு. விநாயகரை கும்பிட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு போய்க்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கீழேந்து போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம பேக்ஸ் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எந்த ஒரு ஐட்டமும் அலௌடு கிடையாதுங்க. பிஸ்கட் கவராக இருந்தாலும் சரி நம்ம பேப்பரில் தான் வச்சு எடுத்துகிட்டு போகணும். பட் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒரு இயற்கை, அதை நீங்கள் தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக் மாதிரியான நிறையா பொருட்களை போட்டு அழிச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நம்மளும் பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் வச்சு கொண்டு போனோம், திரும்ப அந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டன் எடுத்துகிட்டே வந்துவிட்டோம். ஸோ பிளாஸ்டிக்ஸ் பொருள் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாட்டர் கேனாக இருந்தால் ஒரு 20 ரூபா டோக்கன் குத்தி அனுப்புவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரிட்டன் கொடுக்கும்போது 20 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. மோர் காணா, மோர் இல்லையா, லெமன் ஜூஸ் இருக்குது. லெமன் ஜூஸ் குடிக்கிறியா? லெமன் ஜூஸ் இந்த மாதிரி பொருட்கள் தாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கீழே அலோவ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஏன் மேலே அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு சில வருமானத்துக்காண்டியாக என்னென்னு தெரில. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் போட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்தாலே மேக்ஸிமம் பிளாஸ்டிக் சைஸாக வந்து மேலே வராமையாவது இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பேப்பர்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எல்லாம் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ நம்ம முதல் மலையை கடந்து மேலே வந்தோம் அப்படின்னா அடுத்து 2வது மலை வழுக்குப்பாறை. ஸோ இந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸாக பண்ணி விட்ருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் பெருசாக இருக்கும். இப்போ நிறையா சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் நிறையா பண்ணி விட்ருக்காங்க. லைட்டாக மிஸ் ஆனாலும் நம்ம வலிக்கிட்டு போகிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு தான் தடியெலாம் கொடுத்துருக்காங்க ஊனி நடக்கிறதுக்கு. பட் இந்த வழுக்குப்பாறையில் பார்த்திங்கன்னா பகல் டைம்லலாம் அந்தளவுக்கு பெருசாக வழுக்காதுங்க. இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடியும் இல்லையா மழை காலங்களில், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்கி விடும். அதனால தான் இது வழுக்குப்பாறை மலைன்னு சொல்கிறாங்க. 2வது மலை நம்ம போகிற வழியில் பார்க்கலாம். இந்த குச்சிகள் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குது. அதெல்லாம் நான் போக அப்படியே சொல்கிறேன். இந்த மலை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த மலை ஏறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கைலாயம் அப்படின்னா சிவன் அமர்ந்த மலைகள், ஈசன் அமர்ந்த மலைகள் தான் கைலாயம்னு சொல்லுவாங்க. பொதுவாக 3 கைலைகள்னு சொல்லுவாங்க. வடகைலை, மத்திய கைலை, தென் கைலைன்னு. வடகைலை பார்த்திங்கன்னா இமயமலை, மத்திய கைலை பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 3வதாக இப்போ நம்ம ஏறிட்டுருக்க கைலாயம்னு சொல்கிற வெள்ளியங்கிரி மலை தான் தென் கைலாயம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைஞ்சிருக்க இந்த கைலாயத்துக்கு மேலே தான் சிவன் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த சிவன் அமர்ந்தது சந்தோஷமாகவோ இல்லை ஒரு பயணத்துக்காகவோ கிடையாது. ஒரு கவலையில் வந்து அமர்ந்திருக்காரு. ஒரு பொண்ணுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு பாவியாக இந்த மலையில் வந்து ஒரு 3 மாதம் தஞ்சம் பூந்திருக்காரு. அதுதாங்க இந்த மலையோட தொடக்கம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக தண்ணி எல்லோரும் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக்குள்ளே வச்சுக்கோங்க. சின்ன கேன் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் அதிகமாக கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் ஏறி இறங்குற வரைக்கும் தண்ணியே கிடைக்காது. 2-3 பக்கம் தான் கிடைக்கும். அதில் ஒரு பக்கம் தான் இந்த 2வது மலையோட பாதியில் வந்து உங்களுக்கு சொனை இருக்கும். அங்கே வந்து அருமையான தண்ணியாக இருக்கும். எல்லாம் லைனாக நின்று பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோ தெளிவாக வரும். இங்கே இருக்கிற தண்ணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல மூலிகைகள் கடந்து வருது. ஸோ இதை குடிச்சிங்க அப்படின்னாலே உடம்புல ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அதை நம்ம குடிக்கும்போது அதை ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு தண்ணியோட ஒரு வேல்யூ நார்மல் தண்ணி குடிச்சிருக்கோக்கும் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டே இருக்குங்க. ஏன்னா இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தண்ணின்னு கூட சொல்லலாம். நேச்சுரலாக கிடைக்கிறது. நிறையா மலைகளில் எல்லாம் கடந்து வரங்காட்டிக்கு நிறைய மூலிகைகள் எல்லாம் கடந்து வரங்காட்டிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தண்ணி குடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோம்னா இந்த பாம்பாட்டி சித்தர் குகை வரும். ஆக்சுவலாக இந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பாம்பாட்டி சித்தர் தவம் இருக்கும்போது அவருக்கு கண்ணு முன்னாடி முருகன் காட்சி தந்ததாகவும் ஒரு சில புராணங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை பார்த்திங்கன்னா பாம்பாட்டி குகைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாம்பாட்டிகள் பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் தவம் இருப்பாங்க. அந்த தவம் இருந்த ஒரு சித்தரில் இவரும் ஒருத்தர். அவருக்காண்டி இந்த இடத்துல குகையை வச்சு ஒரு சில பேர் வரவங்களாம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி டைமிங்கெலாம் நம்ம தியானம் பண்ண முடியாது. நம்ம யார் கூட்டமே இல்லாதப்போ வந்தோம்னா கண்டிப்பாக இங்கேருந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்தோம்னாலே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். கும்பிட்டு வெளியே வந்த உடனே இந்த சங்கு சத்தத்தை கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. ஆக்சுவலாக ரீவைண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். கண்ணை மூடிட்டு அந்த சங்கு சவுண்டை 2 டைம் நீங்கள் கேட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வைப்ரேஷன் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு சவுண்டுங்க, நல்லா இருந்துச்சு. பட் அதை தொடர்ந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய வீடியோவில். ஆக்சுவலாக இந்த 7 மலையிலையுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸாக ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு மலை மட்டும்தான் இறக்கமாக இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மலை வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்கும், மற்ற 2வது மலையாக வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும், 3வது மலை வந்து மட்டமாக இருக்கும், 4வது மலை கொஞ்சம் மேடாக இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 7 மலைகள்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸாக ஏறி தான் போகணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தயவு செஞ்சு மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறவங்க, ஆஸ்துமா பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்டெல்லாம் தயவு செஞ்சு ஏறாதீங்க. 6வது மலை 7வது மலையெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அனுபவித்தோம் அந்த ஃபீலை. இந்த 3வது மலையில் பார்த்திங்கன்னா ஒரு சுனை இருக்குது. அந்த சுனை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயும் போக போகிறோம். இதுக்குள்ளே தயவு செஞ்சு யாரும் போகணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க மட்டும் இறங்கலாம். ரொம்ப முன்னாடி தத்தி தான் போகிற மாதிரி இருக்கும். உடம்பாக இருக்கிறவங்களாம் இறங்க முடியாது, இறங்கிடாதீங்க. மேலே வர முடியாமல் சிரமப்பட்டுறாதீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம விபூதிகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அடுத்த பயணத்தை தொடங்க ஆரம்பித்தோம். யார் பார்த்து இதுவும் ஒரு பாம்பாட்டி சித்தர் கோகை தான். இங்கேயும் லிங்கெல்லாம் இருக்கு. ஓகே, அதை தொடர்ந்து 3 மலைகளை கடந்து 4வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த 4வது மலையும் பார்த்திங்கன்னா நெட்டை குத்தலை தான் ஏறுங்க. பெரிய பெரிய பாறைகள் மேலே தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க வியூ பாயிண்ட்ஸ்லாம். ஈசா யோகா மையமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியும், ஃபுல் கவர் ஆகும். 2வது மலையிலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாகவே தெரியும். சிவலிங்கமெல்லாம் அப்படியே தெரியும். ஓகே கைஸ், நாம் 4 மலைகள் கடந்து வந்துவிட்டோம். அந்த புராண கதைகளில் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மலைக்கு சிவன் வரக்கான காரணம் பார்த்திங்கன்னா நாரதரும் ஒருத்தருங்க. அவர் எப்படி உள்ள இன்பால் ஆனார் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா புராண கதைகள்னால் நான் கேட்டது, படித்தது, பார்த்தது அப்படிங்கிறதுனா யூடியூப்பில் பார்த்தது, நிறைய மீடியாஸில் பார்த்தது, விக்கிபீடியாஸில் பார்த்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் ஷேர் பண்ண போகிறோம். எதுவுமே என்னோடய கற்பனை கிடையாது. புராண கதைகளில் சொல்கிறத தான் நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அந்த தப்பை என்னென்னு கமெண்டில் போட்டிங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. பல யுகங்களுக்கு முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் வாழ்ந்துருக்கதாக நிறைய புராணங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் வாழ்ந்த ஒரு அரக்கன் தான் பானாசுரன். பானாசுரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கு ஒரு தலைவன் கூட சொல்லலாம், மிகப்பெரிய தலக்கணம் குடித்த ஒரு அரக்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவனோட மிகப்பெரிய தீவிர பக்தன்னு கூட சொல்லலாம். சிவனுக்காண்டி நிறைய தவங்கள் இருந்து நிறைய வரங்கள் பெற்ற அந்த அரக்கன் பிரம்மாக்கிட்டையும் ஒரு வரம் பெற்றிருக்கான். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சிவன் இங்கே வரக்கான ஒரு காரணமாகவும் கருதப்படுது. அந்த வரம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு சாவு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா கன்னி கழியாத கன்னி பெண்ணோட கையால் தான் எனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட வரம் வாங்கிடுறான். அந்த வரத்தின் காரணமாக தான் அந்த அசுரன் அழிக்கப்பட்டு தென் கைலாயம் அப்படின்னு தோன்றியிருக்கு. பொதுவாகவே மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா காசு வானம் நிறையா வந்துச்சுன்னா ஒரு தலக்கணம் வந்துடும். பொதுவாக எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேருக்கு. இப்போவே இந்த காலத்துலேயே எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காலத்துலேயும் இதை விட மோசமாகலாம் இருந்திருக்கு. ஒரு சக்தி அதிகமாக கிடச்சிருச்சு அப்படின்னா நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிம்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு அந்த அரக்க நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான். தேவர்களுக்கும் நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்த தேவர்கள் எல்லாரும் சிவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அந்த அரக்கனை ஏதாவது பண்ணுங்க, எங்களால் முடியலை, எங்கள் எல்லாத்தையுமே ஓட விட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சிவன்கிட்ட தேவர்கள்லாம். அப்போ சிவன் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. பார்வதி தேவியை கூப்பிட்டு, எனக்காக நீ மானிட பிறவியாக எடுத்து குமரி கண்டத்தில் எனக்காக தவம் இருக்கணும், அந்த டைமில் உன்னை வந்து நான் திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சபதமும் கொடுத்துருப்பாரு. இதை கேட்ட பார்வதி தேவி மறுக்காமல் சரின்னு சொல்லிவிட்டு குமரி கண்டத்தில் பிறந்த அங்கே வந்து சிவனுக்காகவே வேண்டி தவம் இருந்துகிட்ருக்காங்க ஒற்றைக்கால் நின்று. அதே மாதிரியே பல நாட்கள் கழியுது. கழிஞ்ச உடனே திருமண நாள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிவபெருமானும் கிளம்புறாரு பார்வதி தேவியை திருமணம் செய்கிறதுக்கு. இதை பார்த்த தேவர்கள்லாம் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த அரக்கன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து ஒரு நாரதர் வேலை பார்க்குறாரு. என்னென்னா சிவபெருமான் வந்து அங்கே போகிறத வந்து தடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி விடியல் வரக்க முன்னாடியே சேவல் மாதிரி ரியாக்ட் பண்ணி விடிஞ்ச மாதிரி காமிச்சிட்றாரு. இதை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, விடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் நான் தன்னால் வந்து அந்த திருமணத்துக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் எங்கே போகிறதுனே தெரியாமல் முட்டி மோதி கடைசியாக வந்து அமர்ந்த இடம்தான் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி மலை. ரொம்ப ஒரு கலக்கத்தோட ஒரு பொண்ணுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து அமர்ந்த இந்த மலை தான் நாம் இப்போ தென் கைலாயம்னு சொல்கிற வெள்ளியங்கிரி மலை. இது ஒரு வகை இருக்க தனக்காண்டி தவம் இருந்த பார்வதியை திருமணம் செய்யாத சிவன் சொல்லிட்டு பார்வதி சிவன் மேலே பயங்கரமான கடும் கோபத்தில் இருக்காங்க. அந்த டைமில் பானாசுரன் என்ன பண்ணுறான்னா பார்வதிக்கிட்ட வந்து சிவபெருமான்லாம் வரமாட்டார், நீ என்ன தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறான். பயங்கரமாக கோபமடைஞ்ச பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா காளியம்மனா அவதரித்து அந்த அரக்கனை அங்கேயே பார்த்திங்கன்னா வதம் செய்கிறாங்க. இதை பார்த்த தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகி பார்வதி தேவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாந்தமாகுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்காண்டி தான் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் கேட்ட பார்வதி கொஞ்சம் மனசு இறங்கி பகவதி அம்மனா அங்கேயே குமரி கண்டத்தில் சாமியாக அவதரிச்சிட்டாங்க. ஒற்றைக்கல் முக்குத்திய மாதிரி பகவதி அம்மனா இப்போவும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இப்போவும் கன்னி பெண்களுக்கு அது ஒரு குலசாமின்னு கூட சொல்லலாம். நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு வருவோம். இது பார்த்திங்கன்னா 4வது மலையோட பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு இறக்க மாதிரி போகும். அந்த இறக்கத்தில் போனீங்க அப்படின்னா ஒரு சொனை இருக்கும். அந்த சொனையிலையும் தண்ணி வரும். தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து மெதுவாக இறங்கி போய் தண்ணி பிடிங்க. குடிக்கிறவங்களாம் அங்கேயே குடிச்சுங்க. அற்புதமாக இருந்துச்சுங்க இந்த தண்ணியெல்லாம், அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் பேலன்ஸ் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இப்போ 4வது மலையை வந்து கடந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 5வது மலை ஸ்டார்டிங். சன்ரைஸ் பார்க்கலான்னு சன்செட்டு பார்க்கலான்னு இந்த இடத்துல அப்படியே சிட்டிங்கை போட்டேங்க. இப்போ அப்படியே சூரியன் மறைய போகுது. மணி பார்த்திங்கன்னா 6:03 ஆச்சு. 12:15 இன்னமும் நம்ம லைனில் நிற்க ஆரம்பித்தோம். மணி 6 ஆச்சு. இப்போ இன்னும் 5வது மலை தான் வந்திருக்கோம். ஏன்னா கூட்டம் அதிகம். இன்றைக்கி வந்து நார்மல் நாள் இல்லை, மகா சிவராத்திரி. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு அப்புறம் அப்படியே 5வது மலையை கடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே அடுத்த மலை போயிடலாம். மேபி இன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணிக்கு சாமி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த டைம் போவோம்னு தெரில. நெக்ஸ்ட் அங்கே போய் தான் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிவராத்திரிக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா பல புராணங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சம் உருவானதே சிவராத்திரி அன்னைக்கு தான். பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்து இந்த நாம் வாழ்கிற இந்த உலகங்கள், அது மட்டும் இல்லாமல் 7 உலகங்களையும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் பார்வதி தேவி வரமாக பெற்றிருக்காங்க. அதுவும் இந்த நாள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரியில் பல அற்புதங்கள் நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, மகாபாரதம் பார்த்துருப்பீங்க. அதில் வனவாசம் சொல்லிட்டு ஒன்று போவாங்க 12 வருஷம். அதில் வந்து பீமன் அப்புறம் அர்ஜுனன் எல்லாம் இருப்பாங்க. இந்த பீமன் கலியுருண்டையும் இதில் தான் இருக்குது. இந்த பீமன் கலியுருண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பான அசுரன் சொல்லேன் இல்லையா, அந்த அசுரனுக்கு சாப்பாடு கொண்டு போகிற வழியில் பீமன் வந்து புடுங்கி திம்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த புடுங்கி தின்னதில் உளுந்த ஒரு சில பருக்கைகள் தான் அந்த பாறைகளை உருவாக்கின்னு கூட சொல்லலாம். அது இருட்டில் தெரியுமான்னு தெரில, உங்களுக்கு பகலில் முடிஞ்சால் காட்டுறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு ஒரு டைம் போகும்போது, இந்த மந்த்லேயே போகணும்னு நினைக்கிறேன், போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அர்ஜுனன் தவம் இருந்து பரஸ்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தையும் வாங்கினது இந்த சிவராத்திரி அன்றைக்கி தான். பேர் மட்டும் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி, என் வாயில் அவ்வளோதான் வந்துச்சு. மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த டைமுக்கு அப்புறம் நம்ம கோப்ரோல் எடுக்க முடியாது, அதனால் மொபைல் கிளிப்ஸில் தான் கொஞ்சம் எடுத்து அப்லோடு பண்ண போகிறேன். அது எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக பகலில் வரும்போது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம். ஆக்சுவலாக நைட்டே இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நைட்டே இறங்கிட்டோம். இது வாய்ஸ் ஓவர் தானே, நான் ஏதோ வ்ளாக் பண்ணுற மாதிரியே நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டே நாங்கள் இறங்கிட்டோம். பட் இறங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5வது மலையோட முடிஞ்சு 4வது மலையோட தொடக்கத்தில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி உள்ளே இறங்குவோம். அது வேறு லெவல் அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங்காக கூட இருந்துச்சு. முடிஞ்சால் அதில் வந்து பாருங்கள், ஈஸியாக இறங்கிடலாம். ஒரு 2வது மலைக்கு பாதிக்கு போயிடலாம். பட் மிகப்பெரிய டேஞ்சரஸான ரூட்டெல்லாம் அதில் தான் இருக்குது. தயவு செஞ்சு தனியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரூட்டில் போகாதீங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னா போகலாம். அங்கே சாப்பிட்றக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு 2 லிட்டர் கேன் பார்த்திங்கன்னா 2 வச்சுக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து சாப்பிட்றக்கு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பட் வெயிட் வந்து எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 6வது மலை. மேலே பார்த்திங்கன்னா அப்படி ஏற ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே சின்ன சின்னதாக தெரியுது. எல்லாமே பார்த்திங்கன்னா மலை, கடைசி மலை தான். ஆக்சுவலாக இருட்டாக இருக்கிறங்காட்டிக்கு சுத்தமாக எதுவுமே தெரிலங்க. பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும் 5வது மலை. 6வது மலை இறங்கும் போது அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக லைட்டை போட்டு தான் இறங்குறேன். அங்கங்கே சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஏன்னா இருட்டில் மொத்தமாக காமிச்சோம்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 7:33. 12:15 லைனில் நிற்க ஆரம்பித்தோம். ரொம்ப கால் வலிக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆண்டி சோனையில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை கும்பிட்டு நம்ம அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த ஆண்டி சோனைக்கு நிறையா ஒரு சில வரலாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டி சோனையில் குளித்து எந்திரிச்சாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஏறி வந்த 6 மலையோட சலிப்பும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, நம்ம பூர்வ ஜென்மத்தில் இப்போ கரண்டில் இருக்கிற ஜென்மத்தில் நடந்த நிறைய கர்மங்களுக்கான பலன் எல்லாமே இதில் வந்து தீர்ந்துருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டி சுனையை பார்த்திங்கன்னா எங்கேருந்து தொடங்குது எங்கே முடியுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஆண்டி சுனையில் சென்டரில் ஒரு சிவபெருமான் லிங்க வடிவில் அமைஞ்சிருப்பார். அதில் போயிட்டு ஒரு 3 மொங்கு மொங்கிட்டு சிவபெருமானை தொட்டு கும்பிட்டு நம்ம அப்படியே போகலாம். இது பார்த்திங்கன்னா தாந்தோன்றி விநாயகர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பாறையில் தானாக உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வழிபட ஆரம்பித்தாங்க. அந்த தாந்தோன்றி விநாயகரை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஆண்டி சுனையில் இருக்கிற இன்னொன்று அதிசயம் என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்தில் வாழ்ந்த குலசேகர மன்னன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா தீயா நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பார்க்காத வைத்தியம் கிடையாது, ஏறாத மலை கிடையாது. கடைசியாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டி சுனையில் குளித்து எழுந்திரிக்கும் போது உள்ளுக்குள்ளே ஒரு வேரியேஷன், அதாவது உடம்புக்குள்ளே ஒரு சில மாற்றம் நடந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாறுகள் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் புரட்டி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ அந்த நோய் வந்து இதில் வந்து குணமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப மூலிகை கலந்த ஒரு தண்ணீர். கங்கைக்கு நிகராக வந்து இந்த தண்ணியை வந்து சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது பகலில் நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நம்ம இப்போ 7 மலைகளை கடந்து வந்து சிவபெருமானை பார்க்க வந்து நின்றுட்டோம். ஆக்சுவலாக இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா 3 லிங்கங்கள் இருக்கும். அதில் ஒரு லிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா தலையில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும், அதாவது ஒரு மாடோட காலச்சு மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு சில வரலாறுகள் சொல்கிறாங்க. அது வந்து இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியாது, ஆல்ரெடி வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு. சாமி பாருங்கள் அவ்வளோ அற்புதம். இந்த இடத்துல எல்லாம் நிற்கும் போது ஒரு வைப்ரேஷன் வருங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. நம்ம சிவாயான்னு சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டு மனசுக்குள்ளே நிறையா வேண்டிக்கிட்டு சாமி கூட அந்த ஒரு வைப்ரேஷன் அப்பா சொல்லவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அடிவாரத்துக்கே வந்துட்டேங்க. மகா சிவராத்திரி அப்படிங்கிறக்காண்டி நிறைய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக மணி பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலே ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ இது கூட எண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த vlog எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எடிட் பண்ணி முடித்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து லைவாக வந்து vlog பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருந்தேன். பட் அங்கேருந்த கூட்டங்கள் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் இருந்தங்காட்டிக்கு எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக இந்த மலைக்கு இப்போ அப்படின்ட்டு கிடையாதுங்க, லைஃப்பில் ஒரு டைமாவது மலை ஏறிட்டு இறங்கிருங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளோ கிடைக்கும். மனசில் ஒரு சில கவலைகள்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாயிருங்க, குறைஞ்சிரும். கரெக்டாக நம்ம அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். சூரிய உதயெல்லாம் பார்த்தா வேறு லெவல் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கே வந்துட்டேங்க. நம்ம கொண்டு போன மூங்கில் குச்சியெல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு அடுத்த ஒரு நல்ல ஒரு vlogல சந்திக்கிறேன். கோவா ட்ரிப்பு அப்பப்போ எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிடுவேன். கீப் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.